சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் July 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய மேகலையில வந்து எந்த கடையும் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுகிற ஒரு திட்டம். ஆணைக்கட்டியில் கல்லா கட்டும் பார், கொந்தளிக்கும் மலை கிராமம், நூறுக்கும் மேலே உயிர் பலியா, நாலு வருஷமா நடவடிக்கையே இல்லை, சங்க தலைவர் சொன்ன பகீர் தகவல், கோவை மாவட்டத்தில் உள்ள ஆணைக்கட்டி என்பது மலைப்பகுதியாகும். இப்பகுதியில் மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் காலம் காலமாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியினர் எதிர்ப்பை மீறியும் ஆணைக்கட்டியில் தனியார் மதுபான கூடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதனால் இந்த மதுபான கூடத்தை அகற்ற கோரி இப்பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஃப்ரெண்ட்ஸ் என்கிற பெயரில் ஆணைக்கட்டியில் இயங்கி வரும் தனியார் கிளப்பை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தென்னிந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவர் முருகவேலு, கடந்த 2019 நாங்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு ஆணைக்கட்டியில் இருந்த டாஸ்மாக் கடை அகற்றப்பட்டது. அந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தினர் 23 கிலோமீட்டர் அப்பால் தான் இந்த கடை நிறுவப்படும் என்று உறுதியளித்தனர். இந்நிலையில் தற்போது ஆணைக்கட்டி பகுதியில் தனியார் கிளப் துவங்கப்பட்டுள்ளது. அங்கு விற்பனை செய்யப்படும் மதுபானங்களை அருந்தி கடந்த 3 மாதங்களில் எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த தோராயமாக 196 பேர் உயிரிழந்தனர். பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்ற மத்திய அரசின் வழிகாட்டுதலில் உள்ளது. அதன் பேரில் எங்கள் பகுதியில் உள்ள தனியார் பாரை அகற்றித்தர வேண்டும். மேலும் எங்கள் சமூகத்தினரை மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி அவர்களது நிலங்களை அபகரிக்கும் நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரசு நிர்வாகத்தினர் ஒத்துழைப்பு அளித்து பழங்குடியின மக்களின் நிலங்களை வாங்கவோ விற்கவோ கூடாது என ஆணை பிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமின்றி எங்கள் பகுதியில் இயங்கி வரும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் முறையாக விநியோகிக்கப்படுவதில்லை. தற்போது நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் பொருட்களை பயன்படுத்துவதால் எங்கள் சமூகத்தினர் பலர் உடல் ரீதியிலான பாதிப்புக்கு ஆளாகின்றனர். தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைகள் குறித்து மனு அளித்து வருகிறோம். ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து எங்கள் சமூகத்தினை பாதுகாக்க வேண்டுமென தென்னிந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவர் முருகவேலு கோரிக்கை வைத்தார். வணக்கம், என்னுடைய பேர் வந்து ஜே எம் முருகவேலு. நான் தென்னிந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவராக இருக்கேன். இந்த கோவை மாவட்டத்தில் எங்கள் 24 வீரவாண்டி கிராமத்தில் ஜம்புண்டி ஆனைகட்டி இந்த பகுதியில் வந்து இந்த டாஸ்மார்க் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் வந்து கிளப்பு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸு கிளப்பு வந்து ரூரல் ஏரியா கூட பொருந்தோமே தவிர இந்த அர்பன் ஏரியா கூட பொருந்தோம். ஆனால் ரூரல் ஏரியாவில் இது வந்து வைக்கக்கூடாது, சட்டப்பிரகாரம் குற்றம். நாங்கள் 2019 வந்து ஆனைகட்டியில் டாஸ்மார்க் கடையை வந்து அதாவது 48 நாள் போராட்டம் பண்ணி அந்த கடையை வந்து ரிமூவ் பண்ணோம். அந்த டைமில் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து எங்கள் மீது வந்து 23 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த கடையை வைப்போம், அதுக்கு முன்னாடி கடையை வைக்க மாட்டோம், என்ன உங்கள் ஆதிவாசி மக்கள் வந்து குடிச்சு இந்த வாழ்வாதாரம் வாழ்க்கை தரமோ நம்ம கெட்டு போகுது, அதனால் பறிக்கப்படுறதுனால இந்த டாஸ்மாக் கடை வந்து எங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போது வந்து தற்காலம் வந்து அந்த ஆனைட்டி அந்த அந்த கிளப்பில் விற்கக்கூடிய கடைகளில் விற்கக்கூடிய சரக்குகள் குடித்து எங்கள் மக்கள் வந்து வாரம் ஊருக்கு 2 பேர் 3 பேர் இறந்து போயிடுறாங்க. இதில் 10-30 பேர் பக்கம் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதத்தில் 196 பேர் எங்கள் மக்கள் இறந்துருக்குறாங்க. இந்த சாரை எடுத்து கொடுத்து எங்கள் மக்களை வந்து அவங்கள வந்து அவங்களுடைய பக்கம் இழுத்து அதாவது அவங்க பூமிகள் வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து பறிக்கப்பட்டுறாங்க. பறிக்கப்படுறதோட அடிமைத்தனமான ஒரு செயலை செயல்படுறாங்க. செயல்பட்டு பூமிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எங்கள் மக்களுடைய பூமியெல்லாம் அபகரிச்சிட்டாங்க. இந்த பூமி வந்து பிரச்சனை வந்து தீரணும்னா இது மாவட்ட நிர்வாகம், மாவட்ட எஸ்சி அண்ட் எஸ்டி கமிஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ட்ரைபல் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இதை வந்து எங்களுக்கு இந்த அதாவது இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதை பதிவுத்துறை அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யாமல் அதாவது ஒரு ஆணை வந்து எங்களுக்கு மக்களுடைய நிலத்தை வாங்கவோ வைக்கவோ கூடாது என்ற ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த இதில் வந்து எங்கள் மக்கள் வந்து 24 வீரவாண்டி கிராமத்தில் 74A 74 என்ற ரேஷன் கடை ரெண்டு பெண்கள் சங்கம் நடத்திட்டு இருந்தாங்க. 18 வருஷம் நடத்திட்டு இருந்த மக்கள்
அந்த கடை வந்து எம்எல்ஏ ஆர்குட்டி என்கிறவர் வந்து எங்க மக்கள்கிட்ட அந்த கடை பிடுங்கி அந்த சொசைட்டிக்கு கொடுத்தாங்க. அவர் வந்து 500,000 வந்து 500,000 அந்த லஞ்சத்தை வந்து கொடுத்து அந்த ரெண்டு கடையை பிடுங்கி கொடுத்தாங்க. கொடுத்து சொசைட்டி நடத்துகிறாங்க. அவங்க காலையில் 10 மணிக்கு வர்றாங்க, 12 மணிக்கு போயிடுறாங்க. அப்போ அதனால சரியான பொருட்கள் கொடுக்கறதில்ல. ஒரு நாளைக்கு அரிசி போடுறாங்க, ஒரு வாரம் கழித்து பருப்பு கொடுக்குறாங்க, கடைசியில் ஒரு வாரம் கழித்து எண்ணெய் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டைமில் வர்றாங்க, இந்த டைமில் போகிறாங்கங்கிறது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதனால் அதில் வந்து ஊட்டச்சத்துங்கிற இதை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்களாமா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.